ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிட் சுச்சுவேஷனில் தமிழ்நாட்டில் எங்கே போகணுன்னாலும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? டாக்ஸி புக் பண்ணால் காஸ்ட் ஜாஸ்தியாகும், அதோட ரவுண்ட் ட்ரிப் தான் புக் பண்ண முடியும்னு யோசிக்கிறீங்களா? இனி அது மாதிரி யோசிக்கவே தேவையில்லை, ஏன்னா எம்கேஎஸ் டாக்ஸியில் சிங்கிள் ட்ரிப்புக்கு கூட ஆப்ஷன் வச்சிருக்காங்க. சம்மரில் உங்களுக்கு சிங்கிள் ட்ரிப் ஆர் ரவுண்ட் ட்ரிப் அஃபோர்டபுள் ப்ரைஸில் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா MKSTaxi.com அல்லது ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ட்ரிப்பை புக் பண்ணிக்கோங்க. பனி நேரம் வந்து லைட்டாக கொஞ்சம் மிளகு சீரகம் காரம் கொஞ்சம் ஏற்றுவோம், வெயில் காலம் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம். 10 கிலோ உள்ள ஆட்டுக்கறியாக தான் நாங்கள் வாங்குவோம். தண்ணி போடாமையே ஈரல் வாங்கிட்டு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் வந்து வெறும் சோறு தான் சமைச்சு வச்சுருப்பாங்க. அவங்க பேருக்கு முதல்ல 1 புரோட்டா வச்சு சாப்பிடுவாங்க. கடைசி 3 பேர் சாப்பிடும்போது 1000 ரூபா வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் இருக்க பனை மரத்து பிரியாணி கடைக்கு தாங்க வந்திருக்கேன். இந்த கடை பற்றி சொன்னால் அந்த கடை கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே ஸ்பெஷலே வெறும் பிரியாணி மட்டும் தான் நினச்சேன், ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி அது இதுன்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. முக்கியமாக அந்த ஆட்டுக்கால் பாயா வேற லெவலில் இருக்குன்னு கேள்விப்பட்ட வாங்க, உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஸ்பெஷல்ட்டு. என் பேர் வந்து வாசுதேவன். நம்ம கடை வந்து ஒரிஜினல் பனை மரத்து பிரியாணி கடை. இந்த கடை வந்து 90 வருஷமாக இருக்குங்க. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த கடையை ஆரம்பிச்சிருக்கோம். எங்கள் தாத்தா முதல்ல ஆரம்பத்தில் வந்து சின்னதாக ஆரம்பித்தார். அப்புறம் படிப்படியாக அப்படியே புரோட்டா பிரியாணி எல்லாமே நிறையா இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம். வெளியிலேருந்து ஆளுகள்லாம் வந்தோன்னா மாட்டுத்தவணி ஆரப்பாளையம் இறங்கணும்னா நம்ம கடையை பற்றி ஆட்டோக்காரங்கக்கிட்ட இல்லாட்டி கால் டாக்ஸிக்கிட்ட கேட்டால் உடனே அவங்க நம்ம கடையில் தான் கொண்டாந்து விடுவாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. அதனால் குவாலிட்டியாக நாங்கள் எல்லாமே தயார் பண்ணுறதுனால நம்ம கடையை விரும்பி சாப்பிட வர்றாங்க. ஸ்பெஷல் வந்து அதாவது நாட்டுக்கோழி போடுறோம், ஆட்டுக்கல் பாயா போடுறோம், சுவரட்டி குடலெல்லாம் போடுறோம். சாயந்தரம் வந்து முட்டை வீச்சு கறி முட்டை வீச்சு, சுகர் உள்ளவங்களுக்காக கோதுமை புரோட்டாவும் நாட்டுக்கோழியும் நாங்கள் சாயந்தரம் 7 மணிக்கு மேலே கோதுமை புரோட்டா நாட்டுக்கோழி சாப்பிட்டு வெள்ளக்கரை ஆம்லேட் அது வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலாக நாங்கள் அதெல்லாம் போடுறோம். அது நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. அதெல்லாம் பாயா வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து நிறையா கொண்டு போவாங்க. ஆட்டுக்கால் வந்து உரப்பே இருக்காது கம்ப்ளீட்டாக. சின்ன வெங்காயம் மிளகு சீரகம் அதை போட்டு தான் நாங்கள் அது பண்ணுவோம். இந்த பிராக்சர் ஆனவங்களுக்கு கால் வலி உள்ளவங்களுக்கு இந்த ஆட்டுக்கால் கொடுத்தா உடனே ஒரு 10-15 நாள்லேயே செட் ஆகிடும், சௌரியமாகிடும். அதுக்காக விரும்பி சாப்பிட பார்சல் வாங்கிட்டு போவாங்க. ஆஸ்பத்திரியிலேருந்து வந்து எல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. பிரியாணி வந்து நாங்கள் ஜீர சம்பாரிச்சிலேயே போடுறோம். ஜீர சம்பா செட்டிநாட்டு சமையலாக பண்ணுறோம். இதில் வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம இதில் சேராது. அசல் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பெல்லாம் ஒரிஜினலாகவே நாங்கள் பல்காக மொத்தமாகவே வாங்கி மசாலாலாம் போடுறதுனால நம்ம பிரியாணி வந்து குவாலிட்டியாகவும் நல்ல முறையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. காரம் வந்து நாங்கள் மிளகாப்பொடி வந்து ரொம்ப சேர்க்கறது இல்லை. அதாவது மிளகு சீரகம், மிளகு சீரகம் வந்து ஒரிஜினலாகவே நாங்கள் வாங்குகிறோம். அதனால தான் அந்த காரத்துக்கு வந்து மிளகு சீரகம் போடுறதுனால தான் காரம் இல்லாமவே இருக்குது. கிளைமேட் அந்த உள்ளது மாதிரியே நாங்கள் எல்லா சமையலும் பண்ணுவோம். இப்போ இந்த பனி நேரம் வந்து லைட்டாக கொஞ்சம் மிளகு சீரகம் காரம் கொஞ்சம் ஏற்றுவோம், வெயில் காலம் கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். அந்த மாதிரி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த வெயில் காலத்துக்கும் பனி காலத்துக்கும் தகுந்த மாதிரி காரம் வந்து நாங்கள் வந்து சேர்ப்போம். பனி காலத்தில் வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் கூட சேர்ப்போம், கொஞ்சம் காரம் லைட்டாக இருக்கட்டும்ன்றதுக்காக. மழை வெயில் காலத்தில் வந்து நாங்கள் காரத்தை வந்து குறைச்சிருவோம், ஏன்னா காரம் வந்து ஜாஸ்தி கொடுத்தா அவங்களுக்கு ஒத்துக்கிறாங்க. நாங்கள் காரத்துக்கு வந்து மிளகு சீரகம் தான் போடுறோம். மிளகாத்தூள் வந்து லைட்டாக பேருக்கு தான் கொஞ்சமாக போடுவோம். சமையல் வந்து புறமே செட்டிநாடு சமையல் தான். மாஸ்டர் வந்து காரக்குடிக்காரங்க தான். அவங்களே வந்து சமைச்சு இங்கேயே இருந்துருவாங்க, இங்கேயே சமைச்சு கொடுப்பாங்க. வாடிக்கையாளர்கள் வந்து விரும்பி சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து எந்த கெடுதலுமே வராது. நம்ம போடுறதுனால கெமிக்கல்ஸ் ஐட்டம் அச்சனமேட்டோ அது இதெல்லாம் வெனிகர் அதெல்லாம் போட்டால் தான் உடம்புக்கு ஏதாவது ஆகும். இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பேங்க்காரங்கள்லாம் டெய்லி சாப்பிட வருவாங்க. சாப்பாடு வந்து நாங்கள் இப்போ தான் போடுறோம், சமீபமாக 4 மாதமாக போடுறோம். முந்தி பிரியாணி சாப்பிட்டுட்டு 1 புரோட்டா வச்சு சாப்பிடுவாங்க. அவங்களே பேங்கில் உள்ளவங்களே லைட்டாக கொஞ்சம் சாப்பாடு போடுங்க, வேணும்னா 20 ரூபா வாங்கிடுங்க, ரசம் மோர் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டாங்க. அதனாலேயே நாங்கள் இப்போ சாப்பாடு கூட கொஞ்சம் ஆரம்பிச்சிடும். ரசம் மோருக்காக 20 ரூபா தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். சாப்பாடு வந்து அரை சாப்பாடு போல் கொடுத்து ரசம் மோர் கொடுத்து கொடுத்துருக்கோம். இந்த ஹோட்டலில் வந்தால் நாங்கள் வந்து நம்ம கடையில் வந்து
பிரியாணி நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஆட்கள் பாயா நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். அவங்க பேருக்கு முதல்ல ஒரு புரோட்டா வச்சு சாப்பிடுவாங்க. அந்த ஒரு புரோட்டா வச்சதுமே ஒரு வரல் கொடுங்கன்னு கேட்பாங்க. அது சாப்பிட்டதுமே குவாலிட்டி நல்லாயிருக்கு, ஒரு பிரியாணி கொடுங்க, ஒரு நெஞ்சுக்கறி கொடுங்க, இன்னும் அப்படியே வெரைட்டிஸாகவே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சாப்பிடும்போது முதல்ல நாங்கள் அவருக்கு சாப்பிட்றது 50 ரூபா 100 ரூபாக்குள்ள தான் வரும்னு பார்த்தோன்னா, கடைசி 3 பேர் சாப்பிடும்போது 1000 ரூபா வந்துடும். அதனால் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது, நல்ல முறையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகும்போது என்கிட்ட கேட்டே போவாங்க. எல்லாமே குவாலிட்டி நல்லாயிருக்கு, நாங்கள் அடுத்து நாங்கள் வெளியிலேருந்து வந்திருக்கோம் உங்கள் கடையை தேடி, இப்போ எல்லாமே நல்லாயிருக்கு, நாங்கள் வந்தால் இங்கேயே வந்து சாப்பிட வருவோம். கோழி வந்து டைரெக்டாக நம்மளே இங்களே கொண்டாட சொல்லுவோம், ஹலால் பண்ணி தான் கொண்டுவோம். ஆடு வந்து தொட்டிலிருந்து ஆடு அறுத்து வந்துடும், முழு ஆடாகவே ஒரு ஆடு வாங்கிடுவோம். நம்ம ஆடாகவே வாங்கி பிரியாணி தகுந்த மாதிரி பிரியாணி கட்டிக்கறியாகவும் வறுவலுக்கு போட்டுக்கிடுவோம், நெஞ்சுக்கறி போட்டுக்கிடுவோம். நாங்கள் மொத்தமாகவே எல்லாமே வாங்குறதுனால தான் நம்மக்கிட்ட வந்து எல்லாமே கலப்படம் இல்லாமல் நல்ல முறையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட இருக்கிற காரணம் வந்து 10 கிலோ உள்ள ஆட்டுக்கறியாக தான் நாங்கள் வாங்குவோம். 10 கிலோ வாங்கினோம்னா 2 கிலோ எலும்பு போயிடும், 8 கிலோ கறியாக வந்துடும். அந்த மாதிரி 2 ஆடு 3 ஆடு போல் நாங்கள் வாங்கி அந்த மாதிரி போடுறதுனால தான் நம்ம வந்து நல்லாயிருக்கு. கறியாகவே போய் அவங்ககிட்ட வாங்குறோன்னா அவங்க எப்படி கொடுத்தாங்களோ எப்படி பண்ணாங்களோன்றதே எங்களுக்கு தெரியாது. அந்த ஆடாகவே நாங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு வந்துட்டோம்னா நல்ல ஆடாக பார்த்து நாங்கள் கொண்டாடுறதுனால தான் எல்லாமே நல்ல முறையாக இருக்கிறதுனால தான் நம்ம கடையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட வரோம். ஈரல் வந்து நம்ம என்னன்னா டைரெக்டாக ஆடாக இருக்கிற இடத்துலயே நாங்கள் ஈரல் வாங்கிட்டு வந்துடும். ஏன்னா தண்ணி போடாமையே ஈரல் வாங்கிட்டு வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது கடைக்கு வந்துட்டோன்னா அவங்க தண்ணியை போட்டு ரொம்ப போனால் ஒரு ஈரல் வந்து 250 கிராம் 300 கிராம் தான் இருக்கும். ஆட்டிலிருந்து எடுக்கும்போது 250 கிராம் 300 கிராம் தான் இருக்கும். அதே இது கடையில் போய் வாங்க போனால் 3/4 கிலோ ஆகிடுவோம். அதனால 3/4 கிலோ ஆகும்போது தண்ணி சத்து சேரும்போது அந்த டேஸ்ட்டே மாறி போயிடும். அதனால தான் நம்ம கடையில் வந்து ஈரல் வந்து முதல்ல வீட்டில் வந்து வெறும் சோறு தான் சமைச்சு வச்சுருப்பாங்க. நம்ம கடையில் வந்து ஈரல் சோரட்டி மூளை அதெல்லாம் முதலே 12 மணிக்கே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்ம கடையில் வந்து எல்லா குவாலிட்டியுமே உடம்புக்கு வந்து எந்த கெடுதலுமே வராது. அதாவது கெமிக்கல்ஸ் ஐட்டம் எதுவுமே சேராதனால உடம்புக்கு வந்து நல்ல முறையாகவும் நல்லாவும் இருக்கும். புதுசாக வர்றவங்க நம்ம கடையில் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு நல்ல முறையாக நாங்கள் கவனிப்போம், நல்ல முறையாகவும் பரிமாறுவோம். நீங்கள் சாப்பிட்டு எங்களுக்கு அடுத்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்னோடய பேர் டாக்டர் மித்துன். நான் இந்த கடைக்கு ஒரு 15 வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன். மந்த்லி ட்வைஸ் கண்டிப்பாக வந்துடுவோம் லஞ்சுக்கு, ஈவினிங்கும் எப்பயாவது வருவோம். இங்கே வந்து பரோட்டா பிரியாணி எஸ்பெஷலி மட்டன் டுக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டனில் குடல் போட்டி ஃப்ரை எல்லாமே நல்லாயிருக்கும். குவான்டிட்டியும் சரி குவாலிட்டியும் சரி நம்ம கொடுக்குற பணத்துக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரைஸஸ் நாமினலாக தான் இருக்கும், கரெக்டாக தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக உங்கள் கொடுக்குற டேஸ்ட்டுக்கு குவான்டிட்டிக்கும் நல்லா கரெக்டான ப்ரைஸ் தான். இந்த கடை வந்து ரொம்ப சிறப்பான கடைங்க. பனமரத்து கடையை பொறுத்தளவு விளம்பரமே தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச கடை வந்து. அதே மாதிரி தரம் குறையாமல் அன்னைக்கு இருந்து இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்காங்க. இல்லை இங்கே வந்து எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, தரமாக இருக்கும். எனக்கு இந்த கடை பிரியாணி ரொம்ப பிடிக்கும், விசேஷம்னா இங்கே வந்து வாங்கிட்டு போவோம். இன்றைக்கி நான் ஈரல் வாங்குறதுக்காண்டி வந்தேன், ஒரு 3 ஈரல் வாங்குறதுக்காண்டி. விலையெல்லாம் தரமாக கரெக்டாக இருக்கும், கூட குறையெல்லாம் இருக்கும். ஜெயராமன், இந்த கடை கிட்டத்தட்ட 25-30 வருஷம் உனக்கு தெரியும். குவாலிட்டியாக நல்லா இருக்கும்னு பேர். இங்கே வந்து பிரியாணி நல்லா இருக்கும், சுக்கா உறவுகள் நல்லா இருக்கும், சிக்கனும் நல்லா இருக்கும், விலைகள் நார்மலாக தான் இருக்கும். அவ்வளோதான். பாண்டி கவிதா, நாங்கள் தெருவுலையே இங்கே 50 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். எப்பயுமே இங்கே தான் சாப்பிடுவோம். இப்போ தான் எங்கேயுமே பார்சல் இங்கே தான் வாங்கிப்போம். எல்லாமே சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே இங்கே சூப்பராக இருக்கும். புரோட்டா முதல் கொண்டு சூப்பராக தான் இருக்கும். இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லா இங்கே தான் வாங்குவோம் எப்பயுமே. எங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும், புரோட்டா பிடிக்கும், சைட் டிஷில் மட்டன். விலையெல்லாம் எல்லா கடையும் விட நார்மலாக தான் இருக்கும். கடைப்பிடுற ஒரிஜினல் பனைமரத்து பிரியாணி கடை. இங்கே எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே சாப்பிட்ருக்கேன். சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு,
புரோட்டா பிரியாணி, மட்டன், சிக்கன் எல்லா ஐட்டமும் நல்லாயிருக்கும். சிலாக பிடிச்சது சூப்பு பிரியாணி நல்லாயிருக்கும். கொஞ்சம் நார்மல் ஐட்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒன்றும் இல்லை. இந்த கடையோட எக்ஸாக்ட் லொகேஷன் அண்ட் அட்ரஸ் டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.